தினேந்திரகுமார் ராய் எழுதுகிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தது மனிதர்களுடைய வாழ்க்கையில் நட்சத்திரங்களின் பாதிப்பு சாத்தியமே என்று பகவான் கருதினார் நான் என் கிராமத்தில் இருக்கும் ஜோதிடரான திரு களிபத பட்டாச்சாரியா பற்றி ஒரு நாள் அவரிடம் சொல்லிக்கொண்டிருந்தேன் இந்த ஜோதிடர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் ஜோதிட பண்டிதர் ஸ்ரீ அரவிந்தர் கேட்டுக்கொண்டதன்படி அவருடைய ஜாதகத்தை பட்டாச்சாரியா எழுதினார் அவர் கேட்கும் பணத்தை தந்தால் பகவானுடைய எதிர்காலத்தை பற்றி விரிவாக தேதி வாரியாக நடக்கவிருப்பவற்றை கூட எழுதி தருவதாக அவர் சொன்னார் ஆனால் அது நடக்கவில்லை இவர் அந்நாளில் பல பிரபலங்களுடைய எதிர்காலத்தை கணித்திருக்கிறார் ஒரு பேட்டியில் அவர் இவ்வாறு கூறுகிறார் உன்னுடைய மாணாக்கன் ஓர் அசாதாரணமான மனிதன் மகாராஜாவிற்கு மிகவும் நெருங்கியவராக இருந்தாலும் அவர் பெரும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பார் என்று சொன்னார் அவருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்காது என்றும் கூறினார் இவ்வாறு சொன்னதை கேள்விப்பட்ட பகவான் அப்படியானால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி திருமணத்திற்கு தயாரானார் அவருக்கு எல்லாமே ஒரு பரீட்சை செய்து பார்ப்பது தானே நான் நினைத்தேன் இவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் பரோடாவில் நல்ல வருமானம் வருகிறது பின்பு எவ்வாறு இவருடைய வாழ்க்கை சந்தோஷமற்றதாக இருக்கும் என்று எண்ணி பட்டாச்சாரியாவுடைய கணிப்பு ஒருவேளை தவறாக இருக்கலாம் என்று எண்ணினேன் ஸ்ரீ அரவிந்தரை போன்ற எந்த ஒரு மகத்தான மனிதரும் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டார்கள் என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது என்று எழுதுகிறார் இதுவே நம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான் திருமணம் செய்து கொள்ள எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின் அடித்தளம் அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம் பகவான் மிருநாள்னி தேவியை திருமணம் செய்து கொண்டார் அப்பொழுது பகவானுக்கு இருபத்தொன்பது வயது மிருநாள்னி தேவிக்கு பதினான்கு வயது ஒரு விராட புருஷனை மணந்த ஒரு தவமாதா என்பது இந்த உரையின் முடிவில் உங்கள் அனைவருக்கும் புரியும் இப்பொழுது மிருநாள்னி தேவியைப் பற்றி சிறிது பார்க்கலாம் மிருநாள்னி தேவியைப் பற்றி திரு நிரோத்பரன் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் ஆற்றிய உரையில் இவ்வாறு எழுதுகிறார் சாரதா மாதாவிற்கு அதாவது சாரதா அம்மையார் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா அம்மையாருக்கு அவர் மேலுலகத்திலிருந்து வந்த ஒரு ஜீவன் இது போன்ற ஒருவரை பற்றி பேசினாலே அன்பும் தன்னையே அழித்துவிடும் ஓர் உயர்வான உணர்வும் ஏற்படுகிறது நம்முடைய உணர்வும் அழகு தூய்மை மற்றும் அன்பினால் ஊடுருவி உயர்ந்து விடுகிறது நம் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய யோகமான பூரண யோகம் இதுவரை எவரும் அறியாதது புதுமையானது பூரண யோகம் என்பதாலேயே அது பூரணமானது இத்தகையதொரு புதுமையை தன் திருமணத்திலேயும் படைத்தார் பகவான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தபோது அவர் பரோடா கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருந்தார் இந்த புதுமை என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இதற்கு இதற்கு முன்பு மிருனாளி தேவியின் பெற்றோரை பற்றியும் சிறிது தெரிந்து கொள்ளலாம் மிருநாளினி தேவி சிறந்ததொரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர் அவருடைய தந்தை பூபால் சந்திர போஸ் முதன் முதலில் இங்கிலாந்து சென்று திரும்பியவர்களில் ஒருவர் ஷில்லாங் விவசாயத் துறையில் அரசாங்க வேலையில் இருந்தவர் அதனால் மிருனாளி தேவியின் இளமைப் பருவம் குழந்தை பருவம் இயற்கை எழில் ததும்பும் சில்லாங்கிலேயே கழிந்தது மிருநாள் தேவியின் தந்தை ஒருமுறை ஸ்ரீ அரவிந்தரின் தந்தையை சந்தித்திருக்கிறார் மிருநாள்னி தேவிதான் அக்குடும்பத்தின் மூத்த மகள் மிருநாள்னி தேவி சிவந்த பட்டு ரோஜா போன்ற நிறமுடையவர் அவருடைய உள்ளங்கை அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையின் கைகள் போன்று மிகவும் மென்மையாக இருக்குமாம் பஞ்சால் செய்தது போன்று அவ்வளவு மென்மையுடையதாக இருக்குமாம் ஸ்ரீ அரவிந்தரின் கைகள் கூட இதுபோல் மென்மையாக இருக்கும் என்பதை நாம் படித்திருக்கிறோம் கல்விக்காக மிருணாளினி தேவி கல்கத்தாவில் உள்ள பிரமோ மகளிர் பள்ளியில் படிக்க அனுப்பப்பட்டார் மிருணாளினி தேவியின் தந்தையின் நண்பரான கிரீஷ் சந்திர போஷ் அவர்கள் வீட்டில் தங்கி அவர் தன் கல்வியை தொடர்ந்தார் இவர்தான் ஸ்ரீ அரவிந்தரின் திருமணத்தை ஏற்பாடு செய்தவர் மணப்பெண்ணை தேர்வு செய்ய கல்கத்தா பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இது அந்நாளில் பகவான் செய்த ஒரு புதுமை எவரும் கற்பனை செய்யக்கூட முடியாத ஒன்று அக்காலத்தில் இது போன்ற விளம்பரங்கள் எல்லாம் கொடுப்பதில்லை திருமண விளம்பரங்களை கொடுப்பதில்லை அந்த விளம்பரத்தில் தான் இந்து குடும்பத்திலிருந்து இந்து முறைப்படி திருமணம் செய்ய விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் நாவல்கள் மூலமாக இந்திய பெண்களின் மகத்துவத்தை புரிந்து கொண்டார் பகவான் இந்திய பெண்களின் ஆழ்ந்த உணர்வுகள் வேகம் இரக்கம் அன்பு மேலும் அவர்களுடைய ஆன்மா இவற்றை பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் நாவல்கள் மூலம் அறிந்து கொண்டது அவரிடம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் ஸ்ரீ அரவிந்தர் கொடுத்த விளம்பரம் கிரீஷ் போஷ் போஸின் கண்களில் பட்டது ஸ்ரீ அரவிந்தரின் எதிர்பார்ப்புகள் மிருநாள்னி தேவியுடன் ஒத்துப்போகும் என்பதை உணர்ந்த கிரீஷ் போஷ் ஸ்ரீ அரவிந்தருடன் தொடர்பு கொண்டார் மணப்பெண்ணை பார்த்த ஸ்ரீ அரவிந்தர் உடனேயே சம்மதம் தெரிவித்தார் திருமணம் இந்து முறைப்படி நடந்தது பல பிரபலங்கள் ஸ்ரீ அரவிந்தருடைய திருமண விழாவிற்கு வந்திருந்தனர் புகழ்பெற்ற அறிவியல் மேதை ஜெகதீஷ் சந்திரபோஸ் சின்ஹா பிரபு ஆகியோர் அவருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டனர் ஸ்ரீ அரவிந்தர் கடல் கடந்து இங்கிலாந்து சென்றவர் ஆதலால் வைதிகர்கள் சிலர் அவர் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்றனர் ஸ்ரீ அரவிந்தர் அதற்கு மறுத்துவிட்டார் அவருடைய தந்தையாரே இதுபோன்ற செயலை செய்ய மறுத்துவிட்டதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் தலையை மழித்து கொண்டால் போதும் என்று சில புரோகிதர்கள் கண்துடைப்பு யோசனையும் கூறினார்கள் அதையும் ஸ்ரீ அரவிந்தர் மறுத்துவிட்டார் பெரிய மனது படைத்த ஒரு புரோகிதர் சிறிது பணம் பெற்றுக்கொண்டு சாஸ்திர நிபந்தனைகளை பூர்த்தி செய்தார் திருமணம் முடிந்த சில நாட்களில் அவரும் அவருடைய மனைவி மிருநாள்னி தேவி மற்றும் சகோதரி சரோஜினியுடன் நைனிடால் சென்றார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய இல்வாழ்க்கை பற்றியும் அவருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் இடையில் இருந்த உறவு பற்றியும் அறிய அவர் மிருநாள்னி தேவிக்கு எழுதிய கடிதங்களை விட சிறந்த சாதனங்கள் கிடையாது மிருநாள்னி தேவி பற்றி இலா தேவி என்பவர் எழுதியதை இங்கு பார்க்கலாம் நான் என்னுடைய இள வயதில் அதாவது டீனேஜில் மிருநாள்னி தேவியை பார்த்தேன் மினுதி அப்படிதான் அவரை அழைப்பது வழக்கம் மிருநாள்னி தேவியின் இயல்பின் இனிமையை ஒப்பிட முடியாது அவருடைய வாத்சல்யத்தால் குழந்தைகளின் இதயங்களை கொள்ளை கொண்டு விடுவார் ஒரு நாள் அவர் எங்களோடு விளையாட வருவதற்கு நேரமாகிவிட்டபடியால் அவரை பார்ப்பதற்கு சென்றேன் உள்ளூர் நீதிபதியின் மனைவி மினுதியை பாடும்படி கேட்டுக்கொண்டிருந்தார் வெட்கத்துடன் தயங்கியபடியே ஆர்மோனியத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டு பிரபலமான ஒரு வங்க பக்தி பாடலை பாடிக்கொண்டிருந்தார் வெளியே நின்று கொண்டு அவர் பாடியதை முழுவதுமாக கேட்டேன் அவருடைய குரலில் கட்டுன்று அசைவற்று நின்றுவிட்டேன் நான் ஸ்ரீ அரவிந்தர் கைதானதை பற்றி மினோதியின் இளைய சகோதரி மூலம் கேள்விப்பட்டேன் இதை கேள்விப்பட்ட மினோதி ஒருபோதும் தன்னுடைய மன அமைதியை இழக்கவில்லை அவர் ஓர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் எளிமையான உணவுகளையே உண்பார் மீன் இறைச்சி போன்ற உணவுகளை தொடுவதில்லை ஷில்லாங்கில் அவருடைய வீட்டில் ஒரு அருமையான தோட்டம் இருந்தது அதிகாலையில் அங்கு சென்று மலர்களை பறித்து வருவார் அந்த மலர்களுக்கு நடுவே அவரும் ஒரு அழகான மலர் போல இருப்பார் அவர் தன்னுடைய பூஜை அறையில் பல மணி நேரம் தியானத்திலேயே செலவிடுவார் அவருடைய பூஜை அறை மிகவும் அழகாக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் காளி ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் மற்றும் தேவியின் படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் விவேகானந்தருடைய சிறு போட்டோ ஒரு புறமும் ஸ்ரீ அரவிந்தருடைய போட்டோ மறுபுறமும் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு நாள் அவர் தன்னுடைய பூஜை அறையை விட்டு வெளியே சென்ற பின் நான் அதற்குள் நுழைந்தேன் ஸ்ரீ அரவிந்தருடைய பாதங்களுக்கு மலர்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன் அங்கு ஒரு ஊதுவத்தியும் ஏற்றப்பட்டிருந்தது அந்நாட்களில் பலரும் மிருணாளினி தேவியின் தரிசனத்திற்காகவும் அவரை வணங்குவதற்காகவும் வந்து காத்திருப்பதுண்டு மிருணாளினி தேவி ஸ்ரீ அரவிந்தருடன் தியோகரில் வசித்த பொழுது நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்வில் நமக்கும் கூட ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஸ்ரீ அரவிந்தரின் தமக்கை சரோஜினிக்கும் மிருணாளினி தேவிக்கும் ஒத்துக்கொள்வதில்லை சரோஜினி மிருணாளினியுடன் எப்பொழுதும் வாக்குவாதம் செய்வார் இதை பற்றி மிருணாளினி ஸ்ரீ அரவிந்தரிடம் சொல்வதுண்டு அதற்கு பல முறை அவர் கூறிய பதில் ஒரே ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும் பொறுத்துக்கொள் பொறுத்துக்கொள் என்பதே அது இந்த பதில் மிருநாள்னி தேவிக்கு பிடிக்கவில்லை ஒரே ஒரு முறையாவது சரோஜினிக்கு தன் தவறை புரிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார் இறுதியில் ஒருநாள் ஸ்ரீ அரவிந்தரிடம் சற்று கடுமையான குரலில் அவர் இதற்கு ஏதேனும் செய்யவில்லை என்றால் வீட்டு வேலைகள் எதையும் தான் செய்யப்போவதில்லை என்று கூறிவிட்டார் இப்பொழுது ஸ்ரீ அரவிந்தர் ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் ஸ்ரீ அரவிந்தர் தன் பார்வையை மிருநாள்னி மீது ஆழ்ந்து பதித்தபடி இவ்வாறு கூறினார் இதோ பார் எவருடைய நடத்தையையும் நீ விரும்பியபடி மாற்றிவிட முடியும் என நினைக்கிறாயா நான் உன்னையோ அல்லது சரோஜினியையோ திட்டி அல்லது கடிந்து கொள்வதால் நீங்கள் இருவரும் உங்கள் குறைகளை விட்டுவிட முடியுமா நீங்கள் விரும்பும் அமைதிக்கு பதிலாக எதிர்விளைவுகளே ஏற்படும் நான் உன்னை கொள்ளும்படி சொன்னேன் நான் உனக்கு அறிவு அறிவுறுத்திய பாதையை நேர்மையுடன் நீ பின்பற்றினால் எல்லாமும் சிறிது நாட்களில் மாயாஜாலம் போல மாறிவிடும் அமைதியாகிவிடும் என்று கூறினார் அதன் பிறகு இது போன்ற புகார்கள் எதுவும் எழவில்லை மிருநாள்னி தேவி ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதை அப்படியே பின்பற்றினார் என்பதை சொல்லத் தேவையில்லை மற்றமொரு நிகழ்வு மிருநாள்னி தேவி என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்க்கலாம் ஷில்லாங் இயற்கை எழில் மிக்க அழகிய மலை மலைப்பிரதேசம் மிருநாள்னி தேவி ஓய்வு நேரத்தின் போது தோட்டத்தில் உலாவுவார் நான் அவரிடம் கேட்டேன் தீதி நீங்கள் மலர்களையே அதிகம் விரும்புகிறீர்களே அல்லவா அதற்கு அவர் உனக்கு தெரியுமா என்னுடைய குருதேவர் ஒரு மலரைப் போன்றவர் இந்த மலர்களின் நறுமணம் அவர் இருப்பதை போன்ற உணர்வை எனக்கு தருகிறது என்றார் அன்னையும் சொல்லியிருக்கிறார் பகவானுடைய தாமரை மலரின் நறுமணம் வீசுமாம் வேறொரு சமயம் உன்னுடைய குருதேவின் இதயத்தில் இதை விட பல மடங்கு அழகான ஒரு ஒத்த முருக நகரம் இருக்கிறது என்று கூறினார் கல்கத்தாவில் இருந்த பொழுது அவருடைய அன்பும் பரிவும் பலரையும் நிகழ வைத்திருக்கிறது ஸ்ரீ அரவிந்தருடன் சேர்ந்து எட்டு வருட காலமே வாழ்ந்த அவருடைய மன புறத்தோற்றத்தின் வாயிலாக பார்த்தால் முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம் ஆனால் அவதார புருஷனான தன் கணவருடனான அகப்பிணைப்பு என்பது தீவிரமடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஓர் உண்மையான இந்து மனைவியாக அவர் ஸ்ரீ அரவிந்தர் காட்டிய வழியில் ஓர் இறை வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் மிருநாள்னி தேவிக்கு தன் கணவரான பகவான் ஸ்ரீ அரவிந்தரே இறைவன் எல்லாமும் அவரே அவளுக்கு எல்லாமும் அவரையே நினைத்து அவர் மேல் ஒருமுனைப்பட்டு அவருடைய உணர்விலேயே வாழ்ந்ததால் அவருடைய வாழ்வில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்து அழைப்பு வந்தது என்னுடைய சாதனை முடிந்தது நான் என்னுடைய இலக்கை எட்டிவிட்டேன் சித்தி பெற்றுவிட்டேன் நான் இவ்வுலகத்திற்காக அதிகம் உழைக்க வேண்டியிருக்கிறது நீயும் இங்கு வந்து என்னுடன் என்னுடைய பணியில் உறுதுணையாக இருக்கலாம் என்று எழுதினார் இது மிருணாளினி தேவியையும் மற்றவர்களையும் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது மிருணாளினி தேவிக்கு அவருடைய முப்பத்திரெண்டாவது வயதில் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ அரவிந்தருக்கு இதைப் பற்றி தெரியும் முப்பத்தி ரெண்டு வயது நெருங்கும்போது தனக்கு நினைவூட்டும்படி சொல்லியிருந்தார் நாங்கள் அனைவரும் அதை மறந்துவிட்டோம் என் அன்னையை தவிர என்று எழுதுகிறார் நிரோத்பரன் அவர் என்னுடைய அன்னை அப்பொழுது ராஞ்சியில் இருந்தார் மிருணாளுனி தேவிக்கு உடல் நலம் சரியில்லை என்பதை கேள்வியுற்ற அவர் கல்கத்தாவிற்கு விரைந்தார் அவர் சென்ற அரை மணி நேரத்தில் மிருணாள்னி தேவியின் உயிர் பிரிந்தது நாங்கள் இவ்விஷயத்தை பற்றி மறந்துவிட்டோம் என அறிந்த அவர் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஒரு தந்தி அனுப்பினார் தந்தியை படித்த ஸ்ரீ அரவிந்தர் டூ லேட் என்றார் மிருநாளினியின் மிருநாளி தேவியின் இறப்பை அறிவித்தபோது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது மேலும் மிருநாளினி தேவி இறந்தவுடன் அவருடைய ஆன்மா தன்னிடம் வந்து சேரும் என சொன்னார் ஸ்ரீ அரவிந்தருடைய அறையில் இருந்த மிருணாளி தேவியின் புகைப்படம் கீழே விழுந்ததாக சொல்லப்படுகிறது என்று எழுதுகிறார் திரு நிரோத்பரன் அவர்கள் மிருணாளினி தேவி தன் இறப்பிற்கு பிறகு சில தினங்களுக்கு முன் தன் முடிவு நெருங்கிவிட்டது என அறிந்தவராய் தன்னுடைய நகைகள் விற்கப்பட்டு அதில் வரும் பணத்தை தர்ம காரியங்களுக்கு செலவிடப்பட வேண்டும் என விரும்பினார் விற்கப்படாதவை சுதிர் சுதிர் தாவின் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றும் ஸ்ரீ அரவிந்தரின் ஒப்புதலுடன் நிவேதிதா பெண்கள் பள்ளியில் ஏதேனும் ஒரு ஏழை பெண் குழந்தையின் கல்விக்காக அது செலவிடப்பட வேண்டும் என்றும் விரும்பினார் ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்து வந்த கடிதங்களை ஒரு பெட்டியில் பத்திரப்படுத்தி சேர்த்து வைத்திருந்தார் மிருனாளினி தேவி அவை அனைத்தும் அவருடைய இறப்பிற்கு பின் கங்கை நதியில் விட்டுவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் மிருனாளி தேவிக்கு ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய பிரசித்தமான அந்த கடிதம் அவருடைய இலக்கை பற்றி நாம் அறிவதற்கு உறுதுணையாக இருக்கிறது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஏன் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு பிடித்த அந்த மூன்று பைத்தியங்கள் என்ன என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி